الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه واتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أحب الأعمال إلى الله تعالى بعد الفرائض إدخال السرور على المسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் புகழ்ச்சியும் இம்மண்ணையும் விண்ணையும் வாழும் உயிர்கள் காணும் பொருட்கள் யாவற்றையும் படைத்து உணவளித்து பேரருள் புரிகின்ற ஏகனாம் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானதாகும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ரவுஃபுன் ரஹீம் நூரே முஜஸ்ஸம் ஷாஹேபனி ஆதம் ரஹமத்துல்லாஆலமீன் மதுஹருன் அதம்முவான இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் உத்தம முத்தகீன்கள் முஹ்லிசீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய அபுல் இர்பான் சையீதுனா அப்துல் ஜமாதுல் ஆலிமில் வலிய கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் ஆன்மீக புதல்வர் இம் அனைவரையும் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத்தையும் மஹ்பிரத்தையும் லிகாவையும் பெற்றுத்தலும் மகா ஆற்றலை பெற்ற மகான் எமது சேகநாயகம் இஸ்பாஹி அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாபுடைய நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒருவரையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு, அவனது ஏவலை எடுத்து விளக்கலை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்ற இந்த விருட்சத்துக்கு இரண்டு கிளைகள் என்றால், புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம் முக்கியமான இரண்டு அம்சங்களை கொண்டது. அவைகளிலே இறைவனால் ஏவப்பட்ட நன்மையான காரியங்களை செய்வது என்பது ஒன்று, அவனால் தடுக்கப்பட்ட பாவமான தீமைகளை செய்யாமல் இருப்பது என்பது மற்றொன்று. ஆக இந்த இரண்டை நாம் எடுத்துக்கொண்டால், நன்மையை செய்வதாக இருக்கட்டும் தீமையை நாம் செய்வதாக இருக்கட்டும், இந்த இரண்டையும் நாம் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே இந்த இரண்டும் எங்களது எமது உறுப்புகள் மூலமாக அவயவங்கள் மூலமாகத்தான் அவைகள் ஏற்படுகின்றது என்பதை எம்மிலே யாரும் மறுக்க முடியாது. ஒருவன் நன்மை செய்கின்றான், அவனது உடல் உறுப்புகள் தான். ஒருவன் தீமை செய்கின்றான், அவனது உடல் உறுப்புகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் அவனது உறுப்புகள் என்றால் அவனது சகல உறுப்புகளையும் இயக்கிவிடக்கூடிய தூண்டிவிடக்கூடிய ஒரு உறுப்பு அவனது உடம்பிலே இருக்கின்றது. அந்த உறுப்பை அவன் சீர்படுத்துகின்ற நேரத்திலே அவனது சகல உறுப்புகளும் சீர்பட்டு விடுகின்றது. அந்த முக்கியமான அந்த உறுப்பை அவன் சீர்படுத்தாமல் அது சீர்கட்டு போகின்ற நேரத்திலே அவனது எல்லா உறுப்புகளும் சீர்கட்டு போய்
பாவத்திலே அவன் ஆகிவிடுகின்றான் என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே அந்த உறுப்பு என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே இன்ன ஃபில் ஜஸதி முலுகத்தன், மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது. இதான் சலுகத்து சலுகல் ஜசது குல்லு. அந்த சதைப்பிண்டம் சீர்பட்டு விட்டால், அது சரியாக இருந்து விட்டால் அவனது உடம்பு பூராக சீர்பட்டு விடுகின்றது. வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உறுப்பு சீர்கட்டு போனால் அவனது உடம்பு பூராகவே சீர்கட்டு போகும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் கல்பு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவன் தொழுதாலும் நோன்பு பிரித்தாலும் எத்தகைய இபாதத்துக்களை செய்தாலும் கூட அவனது உறுப்பை தூண்டிவிட்டது அவனது உள்ளம் கல்பாகும். ஒருவன் சினா செய்கின்றான், பொய் பேசுகின்றான், பாவம் செய்கின்றான், அவன் எத்தகைய பாவத்தை செய்தாலும் கூட அவனது உறுப்புகளை ஏவிவிட்டது அந்த கல்பு. எனவே அவன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அவன் உள்ளம் பக்குவப்படாத வரை நிச்சயமாக ஒரு மனிதன் நிச்சயமாக நாளை மறுமையிலே ஜெயம் பெற முடியாது என்பது குர்ஆனுடைய வாக்கு. யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பனூன் இல்லா மன் நதல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமை நாள் அவனது செல்வங்களோ அவனது பிள்ளை குட்டிகளோ பிரயோஜனம் அளிக்காத அந்த நாள். யோமலா யன்ஃபவு மாலுன் வலா பனூன், பிள்ளை குட்டிகளும் செல்வங்களும் பிரயோஜனம் கொடுக்காத அந்த நாளையிலே இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான கல்போடு எவன் வருகின்றானோ அவனை தவிர. சலாமத்தான கல்பு என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய நஜீஸ் வியாதிகள், அதாவது பெருமை, பொறாமை, தற்பெருமை, ஆணவம், அகங்காரம், துவேஷ மனப்பான்மை, கெட்ட எண்ணம், இவைகளை விட்டும் அவனது உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நாம் தரீக்காவிலே சேர்ந்திருக்கின்றோம், ஒரு ஷேகுடைய கரம் பற்றி இருக்கின்றோம், அவரால் தரப்பட்ட ஔராதுகளை நாம் செய்கின்றோம். எதற்காக? எமது உள்ளம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக. நிறைய பெயர்களை நாம் பார்க்கின்றோம், தௌஹீத்வாதிகள் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம், தரீக்காவாதிகள் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் எந்த நேரமும் பார்த்தால் கல்பிலே வெறும் கசட்டையாக நஜீஸாக அடுத்தவனுடைய தொழிலுக்கு மண்ணை போடுவது, அடுத்தவனை கெட்ட எண்ணம் வைப்பது, அடுத்தவனுடைய சோத்துக்கு மண்ணை போடுவது, இவ்வாறான விடயங்களில் இருந்து கொண்டு நாம் எல்லாம் முகது நாயகத்துடைய முரீதுகள், காதிரியாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு பொய் சொல்லக்கூடிய விடயத்திலும் கூட 7 வயசிலே வவுது நாயகம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கராமத்தாக பேசுகின்றோமே ஒழிய எம்மிடத்திலே அந்த வாழ்க்கை இருக்கின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அருமை சகோதரர்களே, 40 தீனார்களை, அதாவது தங்களது தாயார் அவர்களுடைய அந்த மடியிலே கட்டி அனுப்புகின்ற நேரத்திலே, பகதாதுக்கு அவர்களுக்கு அவர்களை இல்மு படிப்பதற்காக அனுப்புகின்ற நேரத்திலே அவர்கள் கல்வர் கூட்டத்துக்கு மாற்றிக்கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே என்ன இருக்கின்றது என அந்த கல்வர்கள் கேட்கின்ற நேரத்திலே பயப்படாமல் தாயுடைய வசியத்து பேண வேண்டும் என்பதற்காக வேண்டியும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் இச்சந்தர்ப்பத்திலும் உண்மையே நீ உரைக்க வேண்டும் என்ற அந்த தாயுடைய வசியத்தை பேணி தீனாறு மீமின் ஹிதாமி, மீமுடைய தீனார் என்றால் மீமுக்கு 40 நம்பர் சொல்லுவோம் அபிஜித் கணக்கின் பிரகாரம். மணியுத்தீன் மோதிலே நாம் மோதுகின்ற நேரத்திலே, அவது நாயகத்திலே கேட்கின்ற நேரத்திலே தீனாறு மீமின் ஹிதாமி, என்னிடத்திலே மீமுடைய தீனார் இங்கு பையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் 40 தீனார்கள் இருக்கின்றது என சொன்னதும் என்ன பரியாசமா பண்கின்றாய் என அவன் கேட்கும் பொழுது அவர்களை பரீட்சித்து பார்த்தால் நிச்சயமாக இருக்கின்றது. அபுசாரகும், அந்த கல்வர்களுடைய கண்களை அல்ல அந்த நேரத்திலேயே குருடாக்கிவிட்டான். பௌத்த நாயகத்தின் மீது கைபிடித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று முரீதீன்களாக ஆகி வலிமார்களாக அவர்கள் ஆன சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். எப்படி பௌத்த நாயகம் அவர்கள் தாயுடைய வசியத்தை பேணினார்கள், பொய்யுரைக்கவில்லை. ஆனால் இன்று பௌத்த நாயகத்துடைய முரீதீன்கள் என்று
காதிரியா தரீக்காவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் எமது வாழ்க்கையிலே வெறும் பொய்யாக, அடுத்தவர்களை பற்றி பொறாமை கொள்வதாக, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே குதுபுல்லா கிதாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட எம்மை கைவிட்டு விடுவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் முதலாக எமது உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். எப்பொழுது உள்ளம் பக்குவப்படுமோ அந்த நேரத்திலேதான் எமது எல்லா உறுப்புகளும் பாதுகாக்கப்படுகின்றது, பாவம் செய்யாமல் காரணமாக அமைந்து விடுகின்றது. உள்ளம் பக்குவம் பெறுகின்ற நேரத்திலேதான், உதாரணமாக ஒரு மனிதன் பொறாமை கொள்கின்றான், இது உள்ளத்திலே வரக்கூடிய நோய். பெருமை கொள்கின்றான், உள்ளத்திலே வரக்கூடிய நோய். இதன் காரணமாகத்தான் அவன் யாரை பார்த்து பொறாமை கொண்டானோ அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும், சூனியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவன் செய்ய எத்தனைக்கின்றான் என்று சொன்னால் அவனது உள்ளம் சொன்னதுதான், அவனது உள்ளத்தை பக்குவப்படுத்தாததுதான் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் கூட அருள் மறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் வன்னி, ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எண்ணங்களிலே மிக பெரும்பாலான எண்ணங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். எண்ணங்களிலே சிலது அது பாவமாக இருக்கின்றது. வலா தஜஸ்ஸு, நீங்கள் சிஐடி வேலை பார்க்காதீர்கள். அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் தோண்டி துருவி ஆராயாதீர்கள் என சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா யகத்த பஅலுக்கும் பஅலா, உங்களிலே ஒருவர் இன்னும் ஒருவரை பற்றி புறம் கூற வேண்டாம். எண்ணத்தை சொன்ன அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் புறம் கூறுவதும் என்பதை இங்கு இஷாரத் அடிப்படையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் எண்ணங்களிலே பெரும்பாலான எண்ணங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே வலா யகத்தபாலுக்கும், எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கின்றது. வலா யகத்தபாலுக்கும் பாலா, உங்களிலே ஒருவர் இன்னும் ஒருவரை பத்தி புறம் கூற வேண்டாம் என சொல்லிவிட்டு அயுஹிப்பு அஹதுக்கும் மையுலகுமாஹீஹி ஃபகரஹிதுமு, ஒரு சிறிய பிள்ளைக்கு சொல்வது போன்று அல்லாஹ் சொல்கின்றான், உங்களிலே ஒருவர் அவர் மையத்தான நிலையிலே அவரது மாமிசத்தை புசிக்க நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான், உங்களது சகோதரர் ஒருவர் மையத்தாக இருக்கின்ற நேரத்திலே, இறந்த நேரத்திலே அவரது மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா, வெறுப்பீர்களே? இதே போன்றுதான் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறம் பேசியது சாதாரண மனிதனை பற்றி அல்ல, அல்லாஹ்வை பற்றி தான் குறை கூறியிருக்கின்றீர்கள். இன்னல்லாஹ தௌவாபுன் ரஹீம், நிச்சயமாக தௌபாவை அங்கீகரிக்க கூடியவன் அவன், கிருபையுள்ள நாயன், நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை எச்சரித்து விட்டு, எண்ணங்களிலே சிலது பாவம் என சொல்லிவிட்டு, புறம் பேசுவதை அல்லாஹ் சொல்வது, இங்கே பேச்சை சொல்கின்றான், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை சொல்லிவிட்டு நாவோடு சம்பந்தப்பட்டதை ஏன் சொல்கின்றான் என்றால், அங்கு உள்ளத்துக்கும் நாவுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அங்கு உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணம் தான் அவனது நாவிலே இருந்து வருகிறது. அவனது சகல உறுப்புகளும் உள்ளந்தான் செயல்படுத்துகின்றது என்பதை ஹதீஸிலும் நாம் பார்க்கின்ற நேரத்திலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இய்யாக்கும் வல்லன்ன, உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், லன்னு சந்தேக மனப்பான்மை, கெட்ட எண்ணம், இவைகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் நிச்சயமாக எண்ணம் என்பது பேச்சிலே பச்ச பொய் என்கின்றார்கள். அப்ப எண்ணத்துக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் வருமே சகோதரர்களே? எண்ணங்களிலே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இய்யாக்கும் வல்லன்ன, எண்ணத்தை உங்களுக்கு நான் எண்ணுவதை, அடுத்தவர்களை எண்ணுவதை என்றால் நல்லதை எண்ணுவதல்ல, தீய காரியங்களை, அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம் வைப்பது, பொறாமை கொள்வது, இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் இன்னல்லன்ன, எண்ணம் என்பது அக்கதபுல் ஹதீஸ், பேச்சிலே மிக பொய்யானது. அவன் பேசவும் இல்லை,
பேசுவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகின்றார்கள். சொல்லிவிட்டு வலா தஹஸ்ஸது வலா தஜஸ்ஸு வலா தஹாஸது வலா ததாபரு வலா தபாகலு, நீங்கள் ஒருவருக்கொருவர் குரோதத்தோடு வாழாதீர்கள், விரோதத்தோடு வாழாதீர்கள், புறம் பேசி வாழாதீர்கள், பொறாமை கொண்டிருக்காதீர்கள். அதே போன்று அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை தோன்றி திருவி ஆராயாமல் வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். தரீக்காவாதிகள் என்று சொல்லக்கூடிய எம்மிடத்திலே எத்தகைய பழக்கங்கள் இருக்கின்றது, நாம் யாருடன் எப்படி இருக்கின்றோம் என எமது மனச்சாட்சியை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை, வெறுமனே நாம் ராத்தீபு ஓதினதும் கந்தூரி கொடுத்ததும் வலிமார்களுடைய புகழ்களை ஓதிவிட்டு வெறுமனே அடுத்தவர்களுக்கு அநீதம் செஞ்சு அடுத்தவர்களுடைய மனதை நாம் புண்படுத்தி நல்ல எண்ணம் இல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து நாம் கெட்ட எண்ணம் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தரீக்கா என்று சொல்வதில்லை, எந்த விதமான பெருமையும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சைதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகாக்களோடு கவுங்களோடு ஒரு பாதை ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு நாய் செத்து பிணமாகி அழுகி புழுத்து நாத்தமாக கிடக்கின்றது. உதாரணமாக பாதையிலே ஒரு நாய் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் அது ஒரு வாரத்துக்கு அப்படியே பாதையிலே இருந்தால் எப்படி இருக்கும்? நாளுக்கு நாள் அதனுடைய உடம்பு ஊதி வெடிச்சு கொசி மொய்ப்பதை நாம் அதுக்கு பக்கத்தால் போக முடியாது கூட நாற்றம் அடிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாயை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கவுங்களும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய கவுமில இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நாயுடைய குறையை சுட்டி காட்டுகின்றார். யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த நாயுடைய காது வெடித்து புழுத்து கொசி மொய்ப்பதை பாருங்களே. இன்னும் ஒருவர் சொல்கின்றார், இந்த நாயுடைய கடவாயை பாருங்கள், அப்படியே கிழிந்து ரத்தம் வீறிட்டு இருக்கின்றது, நாற்றமாக இருக்கின்றது என இவ்வாறாக ஒவ்வொருவரும் அந்த நாயுடைய குறைகளை சுட்டி காட்டுகின்றார்கள். இறுதியாக செய்தினா நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து விட்டு சொல்கின்றார்கள், அந்த நாயுடைய பல்லுடைய அழகை பாருங்களே எப்படி இருக்கின்றது. நாயுடைய பல்லு மிக வெண்மையாக இருக்கும், ஆடு மாடு ஒற்றகைகள் போன்றதல்ல. எந்த நேரமும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாயுடைய வாயிலே இருந்து ஆடு மாடு போன்று வாடை வராது. அதே போன்று அவருடைய பல்லு மிக வெண்மையாக இருக்கும். அந்த நேரத்திலே சேதினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகி புழுத்து நாத்தம் அடித்து கிடக்கக்கூடிய அந்த நாயிலும் அவர்கள் நல்லதைத்தான் பார்க்கின்றார்கள். அங்கே நாயுடைய குறையை அவர்கள் சுட்டிக்காட்டவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இதில் இருந்து நாம் விளங்குவது என்னவென்று சொன்னால், நல்ல உள்ளம் எதிலும் நல்லதைத்தான் பார்க்கும். ஒரு மனிதனிடத்திலே ஆயிரம் தவறுகள் இருக்கும், அவன் ஒரு தீமை ஒரு மோசமான ஒரு விடயம் இருந்தால் சமூகம் அதைத்தான் தூக்கி எடுத்துக்கொண்டு பேசும். அதாவது ஒரு மனிதன் சமூகத்துக்கு ஆயிரம் செய்திருப்பான், ஆயிரம் விடயங்களை சொல்லி இருப்பான், ஆயிரம் சேவைகளை செய்திருப்பான். திடீரென அவனிடத்திலே இருந்து ஒரு தப்பு ஏற்படுகின்ற நேரத்திலே சமூகம் அந்த தப்பை சுட்டிக்காட்டி அவனை புறந்தள்ளி விடுவதை இன்று நாம் பார்க்கின்றோம். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாயிலும் கூட அவர்கள் அதாவது நல்லதைத்தான் பார்த்தார்கள். நல்ல மனம் எதிலும் நல்லதைத்தான் பார்க்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சைதுனா கவுதுல்லாலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஓதி அவர்களை பாராட்டி நன்மை பெற்று அவர்களுடைய சரித்திரங்களில் இருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த மாதத்திலே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சைதுனா சித்தீக்குல் மதனியிபுனு உமர் ஹான் என்று சொல்லப்படக்கூடிய பெரியார், சைதுனா குதுபுல் அக்தா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம் ஒன்றே சொல்கின்றார்கள், வஸ்மிஅ மர்ரதன் சுராஹுன் மின் மய்யத்தின் ஃபீ கபரி. ஒருமுறை ஹௌது நாயகத்துடைய காலகட்டத்திலே ஒரு மய்யத்து அடக்கப்படுகின்றது. அந்த கபருடைய அந்த கபிரிலே இருந்து ஒரு மய்யத்து அடக்கப்பட்ட அந்த கபிரிலே இருந்து ஓலமிடக்கூடிய சத்தம், அதாவது கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியாத
வேதனைப்படக்கூடிய ஓலமிடக்கூடிய சத்தம் வந்து கேட்கின்றது. இதை பற்றி கௌது நாயகத்திடத்திலே மக்கள் தெரிவிக்கின்றார்கள், நாயகமே இன்ன கபிரிலே இருந்து ஒரு ஓலமிடக்கூடிய ஒரு வேதனை செய்யப்படக்கூடிய சத்தம் வருகின்றதே நாயகமே, என்ன செய்ய, நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது நாயகமே என சொல்லும் பொழுது உடனே கௌது நாயகம் கேட்கின்றார்கள், காலூமானாலம், அவன் என்னிடத்திலிருந்து அவன் ஹிருக்கா அணிந்தவனா என்றால், அவன் என்னிடத்திலே பையத்து பெற்றவனா, அவன் காதிரியா என்னது தரீக்காவை அவன் சேர்ந்தவனா என கேட்கும் பொழுது அந்த மக்கள் மானாலமு, நாயகமே அது நமக்கு தெரியாது என சொல்லிவிட்டார்கள். திரும்ப கௌது நாயகம் கேட்கின்றார்கள், ஹல் ஹவர மஜ்லிசி, அவன் எப்பவாச்சும் எனது மஜ்லிசுக்கு அவன் சமூகம் அளித்தவனா, நீங்கள் வேதனை செய்யப்படக்கூடிய அந்த கபிருவாசி எனது மஜ்லிசுக்கு அவன் சமூகம் அளித்தவனா, காலூமான் ஆலம், நாயகமே அதுவும் நமக்கு தெரியாது என்று சொன்னார்கள். திரும்ப கேட்கின்றார்கள், ஹல் அக்கலமின் தாமி, எனது உணவிலே இருந்து எனது மஜ்லிசிலே பங்கிடப்படக்கூடிய நார்ஷாவிலே இருந்து அவன் சாப்பிட்டவனா, அதுவும் நமக்கு அது தெரியாது நாயகமே. கால ஹல் சல்லாமின் ஹல்வி, நான்காவதாக கேட்கின்றார்கள், எப்பவாச்சும் அவன் எனக்கு பின்னால் இருந்து மாமுமாக தொழுதிருப்பானா, அதுவும் நமக்கு தெரியாது என அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கௌது நாயகம் அவர்கள் அல் முஃபிரித்து அவுலா பில் ஹசாரா, திறக்குறைச்சல் செய்தவன், அவன் நஷ்டத்துக்கு பாத்திரமானவன், அவன் வாழ்க்கையிலே இருக்கின்ற காலகட்டத்திலே அவன் என்னிடத்திலே பையத்து பெற்றவனும் அல்ல, எனது மஜ்லிஸிலே சமூகம் அளித்தவனும் அல்ல, எனது நார்ஷாக்கல்லே இருந்து சாப்பிட்டவனும் அல்ல, எனக்கு பின்னால் நின்று தொழுதவனும் அல்ல, எனவே அவன் நஷ்டத்துக்கு பாத்திரமானவன், நஷ்டத்துக்கு தகுதியானவன் என சொல்லிவிட்டு, சும்மா அத்ரக ஷேஹு ரஸஹு சாஅதன் தத்ஆகபு அலைஹி அன்வாருல் மஹாபா வயவுலுஹுல் வகார், அதாவது கௌது நாயகம் தங்களது தலையை கொஞ்சம் கீழே பணித்தார்கள், தலையை கீழே போட்டுவிட்டு கொஞ்சம் சற்று கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டு தலையை உயர்த்தி சொல்கின்றார்கள். அவர்கள் தலையை கீழே போட்டவர்களுடைய முகங்களை பார்க்க முடியாத அளவுக்கு மகாபத்து, ஒரு பயங்கரம், அதாவது நமது ஊரிலே சிரட்டத்தனல் போன்று இருக்கும் என்ற ஜலாலியத்துடைய நேரத்திலே நாம் மனிதர்களை பார்ப்போம், கோபமான அந்த சமயத்திலே முகத்தை பார்ப்பதற்கு கூட ஒரு பயங்கரமாக இருக்குமே, அந்த நிலையிலே அவர்கள் இருந்துவிட்டு தலையை உயர்த்தி சொல்கின்றார்கள், சும்ம ரபா ராசஹு வகால, தலையை உயர்த்தி சொல்கின்றார்கள் கௌது நாயகம், இன்னல் மலாயிக்கத்த காலத்திலி, எனக்கு மலாயிக்காமார்கள் சொல்கின்றார்கள், அன்னஹூ ரா வஜிஹக மர்ரதன் வாஹிதா, கௌது நாயகமே உங்களது முகத்தை ஒரு முறை அவன் பார்த்திருக்கின்றான், எங்கேயோ எப்பவோ ஒரு முறை அவன் கௌது நாயகத்தை பார்த்திருக்கின்றான், உங்களை கொண்டு அவன் நல்ல எண்ணம் வைத்தான், ஆஹா ஒரு பெரிய மனிதராக்கும், இப்படி கௌது நாயகத்தை பார்த்து ஒரு நல்ல எண்ணம் வைத்தான், அவ்வளவுதான் அவன் செய்தது, பையத்து பெற்றவனும் அல்ல, அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டவனும் அல்ல, அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுதவனும் அல்ல, அவர்களுடைய மஜ்லிஸுக்கு சமூகம் அளித்தவனும் அல்ல, என்றாலும் உங்களது முகத்தை ஒருமுறை பார்த்து அவன் நல்ல எண்ணம் வைத்தான் நாயகமே என சொன்னதும் மலாய்க்கா மார்கள் எனக்கு சொல்கின்றார்கள் என சொல்லிவிட்டு, அந்த நல்ல எண்ணத்தோடு அவன் என்னை பார்த்தானே, அந்த பார்வையுடைய பரக்கத்தினால் நீ அவனுக்கு ரஹமத்து செய்துவிடு என கௌது நாயகம் பிரார்த்தித்தார்கள். அதன் பின்னால் ஒருபோதும் அந்த கபிரிலே இருந்து ஓலமிடக்கூடிய சத்தம் வரவே இல்லை என இந்த சம்பவத்தை சித்தீக்குல் மதனி இப்னு உமர் ஹான் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கௌது நாயகத்துடைய சம்பவங்களை எடுத்து கூறுகின்ற நேரத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவரை பார்த்து நான் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும், கெட்ட எண்ணம் வைக்க கூடாது, அவர் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு நல்ல காரியமாக அவர் போவதாக இருக்கலாம் நமக்கு தேவையில்லை. சிலர் இருப்பார்கள் அடுத்தவர்களுடைய அலாய் பலாய்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள்,
அடுத்தவர்களுடைய குறம் குற்றம் குறைகளை, அடுத்தவர்களுடைய செய்திகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் இன்று நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பேசுகின்ற நேரத்திலே முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள், கையிலே பேக் இருக்கும், பேசிக்கொண்டே அவருடைய கையிலே இருக்கக்கூடிய பேக்கை தான் பார்ப்பார்கள். பிறகு வீட்டிலே என்ன கறி இன்று, எப்படி சாப்பாடு என அவர் சிந்திப்பது. இப்படிப்பட்ட அடுத்தவர்களுடைய விஷயங்களை எல்லாம் தோண்டி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய மகாகட்டவர்களை இன்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தான் தரீக்காவாதிகள், கௌது நாயகத்துடைய முரியதீன்கள், தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே இத்தகையவர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஒருவரை பற்றி நாம் நல்ல எண்ணம் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவரை பற்றி நாம் தீய எண்ணம் வைக்கின்ற நேரத்திலே அவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றோ, அவருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றோ நமக்கு ஒருபோதும் எண்ணம் வராது. ஏன், அவரை பற்றி எந்த நேரமும் கெட்ட எண்ணம். ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் நல்ல எண்ணம் வைக்கின்ற நேரத்திலேதான் அவனுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அவனது மஹப்பத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அவ்வாறு இல்லாமல் எந்த நேரமும் ஒருவரை பார்த்து கெட்ட எண்ணம் வைத்த மூதேவிகளை இன்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த நேரத்திலே அந்த மனிதருக்கு கேள்விப்படுகின்ற நேரத்தில் அவர் உள்ளம் அவஸ்தைப்படுகின்றார், அவர் பல கஷ்டங்களிலே இருக்கின்றார், பல துன்பங்களிலே இருக்கின்றார், எந்த உதவியும் அனாதையாக இருக்கின்ற நேரத்திலே எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவரை பற்றி நான் நல்ல எண்ணம் கொண்டு நம்மிடத்திலே எம்மால் எது முடியுமோ அதை அவருக்கு செய்து நாம் உதவி செய்வதுதான் இஸ்லாம் தௌஹீத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னோடு ஒரு நண்பராக ஒரு தௌஹீத்வாதி இருந்தார். வெறுமனே பேசுவது தௌஹீது, உண்மையான ஹக்கார தௌஹீது, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஷரியத்துடைய வாழ்க்கை மருந்துக்கும் அவரிடத்திலே கிடையாது. அவருடைய பெயர் சில நாம் விரும்பவில்லை என்றாலும் மருமை சகோதரர்களே, சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அவன் என்ற அந்த ஞானத்தை நாம் அறிந்துவிட்டால் எல்லாம் சரி, நமக்கு ஒன்றும் தேவையில்லை என்று நினைக்கின்றார்களே, அவர்களுக்கு போதும் கல்வத்து நாயகத்துடைய ஒரு பாடம். செய்தினா செய்து அப்துல் காதிர் மௌலல் கௌம் அவர்கள், கல்வத்து நாயகம் அவர்கள் எப்படிப்பட்ட தௌஹீதிலே இருந்தார்கள் என்றால், 30 வருஷம் தவத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு பையத்து கொடுப்பதற்காக ஷாதுலி இமாமுடைய கைகூட அங்கே அவர்களுக்கு நீட்டப்படுகின்றது, எந்த கையையும் பிடிக்கவில்லை. கடைசியாக கௌது நாயகத்துடைய கை வந்தும் கூட கையை அவர்கள் பிடித்து சொல்கின்றார்கள், நாயகமே நான் உங்களுடைய சீடனாக முரீதாக நான் இருக்க விரும்பவில்லை, நீங்கள் என்றால் நான் என்றால் நீங்கள் என்று ஆகும் வரை நான் இப்படியே இருப்பேன் என்றார்கள். கௌது நாயகம் கையை எடுத்தார்கள். இன்னும் 3 வருடங்கள், 33 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்தான் அவர்களுக்கு பையத்து கொடுத்தான், அல்லாஹ்வுடைய கையை பிடித்துத்தான் அவர்கள் பையத்து பெற்றார்கள். எனவேதான் அவர்களுடைய தரீக்கா தரீக்கத்துன் இலாகியா என்று சொல்கின்றோம். அந்த கல்வத்து நாயகத்துடைய ஹலீபாவாக, நேரடி ஹலீபாவாக வந்தவர்கள் தான் சேதினா முகமது சயீது ஜெல்வத்து நாயகம் அவர்கள். அவர்களுடைய ஆன்மீக புதல்வர்கள் தான் இன்று நான் பள்ளியிலே கொடியேற்றி ஞாபகப்படுத்தி நினைவு கூறக்கூடிய ஷேகுனா அப்துல் ரஹ்மான் அம்பா நாயகம் அவர்கள். இவர்களில் இருந்துதான் சிலசிலாவே வருகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இறைவனை பெற்ற, அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற சேதினா கல்வத்து நாயகத்துடைய பண்பு என்ன? தஜீலு சலா, தொழுகையை வேகமாக தொழுது விடுவார்கள். அப்படி என்றால் என்ன? ஷரியத்திலே மிக முக்கியமானது தொழுகை. அவ்வளுமா யுஹாசிபுல் அப்து யௌமுல் கியாமத்தி சலா, நாளை மறுமையிலே ஒரு அடியாரிடம் ஆரம்பமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். இதா சலுகஸ் ஆயிரி அமளி, அந்த தொழுகை சீர்பெற்றிருந்தால் எல்லா அமல்களும் சீர்பட்டிருக்கும். வைதா ஃபசதத் ஃபசது சாயிரு அமளி, அந்த தொழுகை வசாதாக இருந்தால், சீர்கட்டு போயிருந்தால் எல்லா அமல்களும் சீர்கட்டு போயிருக்கும் என ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த பிரகாரம் தவத்திலே இருக்கக்கூடிய தவஞானி செய்தினா சையது அப்துல் காதிர் மௌலல் கௌம் சாஹிபுல் கல்வத்து நாயகம் அவர்கள் அந்த அளவுக்கு ஷரியத்தை பேணினார்களே. என்னிடத்திலே தௌஹீது பேசிய அந்த தௌஹீது நபர், அந்த தௌஹீதுவாதி ஒருவருக்கு 10-20,000 ரூபாய் கடனை வைத்து விட்டு, கடனை கொடுக்காமல் இருந்து விட்டு ஏன் என்று கேட்கவும், எல்லாம் அவன் தானே, கடன் கொடுத்தவனும் அவன் தான், கடன் வாங்கினவனும் அவன் தான், கொடுத்த பவனும் கொடுத்த அதாவது
அந்த பணமும் அவன்தான், ஏன் கொடுக்க வேண்டும்? இது தௌஹீத் அருமை சகோதரிகளே. அப்படியானால் ஷரியத் என்பது என்ன? தாயையும் தங்கையையும் திருமணம் முடித்துக் கொள்ள முடியுமா? ஷரியத்தை நாம் பேர வேண்டும் அருமை சகோதரர்களே. நிறைய பேர்களை நாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம், தொழுகை இல்லை, மற்ற ஷரியத்துடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றோமே. அந்த நேரத்திலே நாம் ஒரு மனிதனை பார்த்து கெட்ட எண்ணம் வைக்காமல் அந்த மனிதனுக்கு உதவி செய்வது ஷரியத்து. ஒரு மனிதனுக்கு இப்பொழுது அவனுக்கு என்ன தேவை, ஒரு பிளேண்டியை கொடுத்தால்தான் அவனது உள்ளம் சீர் வருகின்றது, உள்ளம் ராகத்தாக இருக்கும் என்று சொன்னால் அது உன்னால் முடியுமா? அதை நீ வாங்கி கொடுப்பதுதான் ஷரியத்து. அவனது உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னலில்லாஹி அக்வாமன் இஹ்தஸ்தஹும் பின்நிஅமி. நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சில கவுங்கள் கூட்டங்கள் இருக்கின்றார்கள், பிரத்யேகமாக அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். பணத்திலோ செல்வத்திலோ அந்தஸ்திலோ அறிவிலோ சில பேர்களுக்கு அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அறிவை கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், பதவியை அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். எதற்காக? நீ மட்டும் உண்டு புசிக்க வேண்டும், நீ மட்டும் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. லிமனாஃபிஇல்லிபாத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ் பணத்தை தந்தது அடியார்களுடைய தேவைக்காக, உனது தேவைக்காக மட்டுமல்ல. உனக்கு அல்லாஹ் செல்வத்தை அறிவை பதவியை தந்தது நீ மட்டும் உண்டு புசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்த அடியார்களுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவ்வாறு நீ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவாமல் இருந்தால் யுகர்ரிஹும் ஃபீஹா மா பதலுஹா, அதை நீ செலவு செய்யும் காலமெல்லாம் தான் அவனிடத்திலே தரிப்பட்டிருக்கும். ஒரு செல்வந்தனா தேவை உள்ளவனுக்கு அதை அவன் கொடுக்க வேண்டும், ஒரு கல்வி உள்ளவனா அந்த கல்வியை மக்களுக்கு அவன் சொல்ல வேண்டும், அந்தஸ்திலே உயர்ந்தவன் அரசியல் பதவியிலே இருக்கின்றானா அந்த பதவியை அவன் பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதை செய்யாமல் அவன் அவனிடத்திலேயே அதை வைத்துக் கொண்டால் சொன்னார்கள், அதை அவன் அப்படியே அவனுக்குள்ளே வைத்துக் கொள்கின்றான், அடுத்தவர்களுக்கு கொடுக்கவில்லை, அடுத்தவர்களை ஏனோ என்று அவன் பார்க்கவில்லை. இவ்வளவு செல்வமாக இருந்தும் கூட அவன் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருந்தால் அவனிடத்திலே இருந்து அல்லாஹ் கலட்டி விடுவான், அதை எடுத்து விடுவான் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை, கலட்டி விடுகின்றான். கலட்டி அந்த செல்வத்தை, அந்த அறிவை, அந்த பதவியை வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். எனவே பணக்காரர்களாக இருக்கட்டும், அறிவாளிகளாக இருக்கட்டும், அந்தஸ்து மிக்கவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சமூகத்திலே யார் யாருக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை பார்த்து அதை அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காத பட்சத்திலே அவர்களுடைய செல்வம் பறிக்கப்படும், அறிவு பறிக்கப்படும், அவர்களுடைய அந்தஸ்து பறிக்கப்படும். இன்ன மூஜிபாத்தில் மகபிரத்தி இதுகாலு சுரூரி அலா அஹைக்க. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மகபிரத்தை, பிழை பொறுக்குதலை வாஜிபாக கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய விடயங்களிலே ஒன்றுதான் உனது சகோதரனுக்கு நீ சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. இன்னும் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி தஆலா பாதல் ஃபராயில், ஃபரலான வணக்கங்களுக்கு பின்னால், ஃபரலான நோன்பு, ஃபரலான தொழுகை, ஃபரலான ஜகாத்து, ஃபரலான ஹஜ்ஜி இவைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் அமல்களிலே மிகச் சிறந்த அமல் இது ஹாலு சுரூரி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் மீதில் மகிழ்ச்சியை உண்டாக்குவதுதான். எப்படி மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும்? உதாரணமாக தனது மகளை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் ஒரு தகப்பன், அதை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும், என்னிடத்திலே செல்வம் இல்லை, பணம் இல்லை, இப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த பெண்மணியை ஒரு மனிதன் தான் செலவு செய்து அதை அவன் திருமணம் முடித்துக் கொள்கின்றான், மகர் கொடுத்து அந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்மணிக்கு, அந்த மனவாளிக்கு இவனாகவே வீடுவாசல்களை கொடுத்து செல்வங்களை கொடுத்து அதை மனம் முடித்துக் கொண்டால் அந்த தகப்பனுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? இதொன்றே அவனுக்கு கபருக்கு போதும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் கபிரிலே அடுக்கப்பட்டதன் பின்னால் ஒரு மனிதர் வருவார், ஒரு மலக்கு வருவார், வந்து கேட்பார், அம்மா அறிபுனி என்ன உனக்கு தெரியுமா? இந்த மனிதர் பறக்க பறக்க முழிப்பார், இவர் யார், நீ யார் என்று கேட்பார். நான் தான் அனஸ்துரூருள்ளதி அதுகலா புலான், நீ உலகத்திலே இருக்கும் பொழுது இன்ன மனிதனுக்கு நீ ஊட்டினாய் அந்த சந்தோஷம் நான் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால்
அவனுக்கு முக்கியமான அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தினால் அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் ஒரு மலக்காக படைத்து விடுவான். அந்த மலக்கு இந்த மனிதன் மௌத்தாகும் வரை, மகிழ்ச்சியை ஏற்படுத்திய மனிதன் மௌத்தாகும் வரை அல்லாவை இபாதத்து செய்து அல்லாவை தௌஹீது செய்து கொண்டிருப்பார். பின்னர் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கிய அந்த மனிதர் கபருக்கு சென்று விட்டார். இந்த மகிழ்ச்சி என்ற அந்த மலக்கு முன்கர்ணாக்கி இருக்கும் முன்னாலேயே இவரிடத்திலே வந்து கேட்பார், என்ன உனக்கு தெரியுமா, நான் தான் நீ உலகத்திலே இன்னானுக்கு ஏற்படுத்தின சந்தோஷம், இப்பொழுது நான் வந்திருக்கின்ற உலக்கு அதாவது உனது ஆதாரத்தை உனக்கு கற்றுத் தருவதற்காக, முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொடுப்பதற்காக, உன்னது அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தரிபாரான அந்த சொல்லை உனக்கு நான் சொல்லித் தருவதற்காக, அவனை தரிபடுத்துவதற்காக, நாளை மறுமையிலே உனக்கு அல்லாஹ் தர இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்களை எடுத்து காட்டுவதற்காக, உலக உனக்காக நான் நல்ல இடத்திலே சிபா செய்வதற்காக, இப்படியெல்லாம் அந்த மலக்கு வருவார். நன்மை எங்கே, தொழுகை எங்கே, நோம்பு எங்கே, நாம் செய்த 10 ஹஜ்ஜி 40 உம்ரா எதற்காக, இதெல்லாம் தமக்கு கடமையான அந்த கடமையை நாம் நிறைவேற்றிவிட்டு அடியார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எமது சகோதரர்களுக்கு இப்பொழுது என்ன தேவையோ அதை நிறைவேற்றி வைப்பதுதான் இஸ்லாம் தௌஹீத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்கலலா பைத்தி மினல் முஸ்லிமீன சுரூரன் லம் யரதல்லாஹு லஹு ஸவாபன் தூன ஜன்னா. ஒரு மனிதன் முஸ்லீம்களிலே உள்ள ஒருவருக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை அவன் ஏற்படுத்தினால் அதற்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் நல்ல முறையிலே ஹஜ் செய்து அதிலே பாவம் செய்யாமல் வீண் பேச்சுக்கள் பேசாமல் முறையாக அந்த ஹஜ்ஜை அவன் நிறைவேற்றினால் அவனுக்கு அன்று பிறந்த பாலகன் சுவர்க்கம் என்று சொல்கின்றோமே, இங்கே எதை ரசூலுல்லா சுவர்க்கத்தை சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த சந்தோஷமே இவனுக்கு சுவர்க்கமாக கிடைத்து விடுகின்றது. அருமை சகோதரர்களே, எனவே அனைத்துக்கும் காரணமாக இருப்பது இவைகளை நாம் செய்ய வேண்டுமா, இவை அத்தனைக்கும் காரணமாக இருப்பது தான் ஆரம்பத்திலே சொன்னது, இன்னபில் ஜசதி முலுகத்தன் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு மனிதன் உடம்பு பூராக சீர் பெறுவது அவரது உள்ளத்தை பக்குவப்படுத்துவதன் மூலமாக. உள்ளம் எப்பொழுது பக்குவம் பெறுமோ அப்பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு அவன் உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்களை பற்றி பொறாமை கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது என்று அவனுக்கு விளங்கும். அருமை சகோதரர்களே, எனவேதான் உள்ள பக்குவத்தை பற்றி இமாமுனா கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது இஹ்யாவிலே இருந்து ஓதுகின்ற நேரத்திலே, அவர்கள் சொல்லி வைக்கின்ற நேரத்திலே, அதை பார்க்கின்ற நேரத்திலே, நாங்களும் ஒரு மூமினா முஸ்லிமா என்று நினைக்கும் அளவுக்கு அவர்கள் உள்ள பக்குவத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, காதிரியா தரீக்காவை சேர்ந்தவர்கள் நாம், கவுது நாயகத்துடைய கையை பிடித்தவர்கள் நாம், ராத்தி போதக்கூடியவர்கள், நசீகத்து பெற்றவர்கள் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நாம், எம்மிடத்திலே ஷரியத்துடைய வாழ்க்கை, அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம் வைக்காத நிலையிலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையாக எமது வாழ்க்கை இருக்குமாக. ஆகையால் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. இங்கே பேசப்பட்டதை அல்லாஹ் கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமது உற்றார் உறவினர் பாவங்களை மன்னித்தருவாயாக. தற்காலத்திலே வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய பலாய்கள், முசீபத்துகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், நோய்வினிகள் சகலதை விட்டும் சகல முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வாயாக. சேக நாயகத்துக்கு பரகத்து செய்வாயாக, அவர்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களுடைய ஹால் ஹயாத்திலேயே இந்த பள்ளி வாசலுடைய பூர்ண வேலையெல்லாம் முடிந்துவிட நீ தௌஃபீக் தருள்வாயாக. நாளை மறுமையிலே அவர்களோடு எங்களை சுவர்க்கத்திலே வாழச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.